20 லட்சம் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அண்ட் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மயிலடி துறைமுகத்து தான் வந்திருக்கேன். அப்போ நான் வந்துட்டே தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தேன். அவர் தெரிஞ்ச ஒரு அண்ணாவரால் வந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு அலுவலாக வந்தார். பின்ன நானும் பார்த்ததில் தானே இப்போ பார்ப்போம்னு சொல்லி போட்டு வந்தான். இப்போ மயிலடி துறைமுகத்தை வந்துட்டு காட்டுற ஒரு பக்கம் இருக்குது. ஒரு வல்லம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களை காட்டுறேன். பேங்கோ வல்லம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். மீன் சொன்னால் வல்லத்தில் போய் நிறைய நாள் நின்று மீன் பிடிச்சிட்டு வருவினோம். ஸோ அப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செட்டப்பும் இருக்கும். நானும் இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். வாங்க ஒரு வல்லம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பயமாக இருக்கும் ஓடி ஓடுறதுல அண்ணா அவரால் நிற்கிறார். அதாவது டிரைவர் நிற்கிறார், வல்லத்தில் டிரைவர் நிற்கிறார். அவரோட நாங்கள் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு காட்டுறேன். பேங்க அவர் வல்லம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அப்படி முன்னுக்கு நிறைய நினைக்கிறேன். கயிறுகள் வலையில எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். இங்கே இது வந்து ஒரு இதுக்கு என்ன பேர் என்ன? ரைட். இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கட்டி, ஃபுல்லாக ஐஸ் கட்டி போட்டு இதுக்குள்ள மீன் பைப்பின் நினைக்கிறேன். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வல்லத்தின்ட அந்த டிரைவர் மேற்பட்ட தங்கராக்கள் எல்லாம் இருக்கிற பகுதி வந்துட்டு இதுதான். சரி தானே. ஓகே. நாங்கள் இப்போ வல்லத்துக்குள்ளே வல்லம் அப்படிங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ணா தான் வந்து டிரைவர். என்ன பேர் அண்ணா உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? யோகன். ஆ யோகன். ஓகே. உள்ளுக்கு வரலாமா? பின்பக்கத்தால். ரைட். ஓகே. பின்பக்கத்தால் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போமா. மட்டும் சரி பாருங்க. வல்லத்துக்குள்ளே நாங்கள் இப்போ வந்துட்டோம். வல்லத்தை காட்டுறதுக்கு முன்னா அண்ணாவோட ஒரு ரெண்டு கதை இப்போ அமைச்சர் தானே. நீங்கள் தான் டிரைவர் என்ன? எவ்வளோ காலமாக ஓடுறீங்க வல்லம்? இது பேர் வல்லம் தானே? வல்லம் சரியாக தான் சொல்கிறேன் என்ன. ஓகே. அப்போ என்ன நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போவீங்க கடலில் மீன் பிடிக்க? எப்படியும் ஒரு மதிச்சு சொல்லாத எப்படியும் ஒரு 250-300 கிலோமீட்டர் ஓடும். 250-300 கிலோமீட்டரா? போய் என்ன நின்று 20 நாள் போய் தான் பருவம் வரும். 20 நாள் நின்று தான் வரும். போய் நிறைய நாள் நின்று தான் வருவீங்க. அப்போ அங்கே நின்று சாப்பாடுகள் எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு போகிறது அங்கே சமைச்சு சாப்பிடக்கூடிய செட்டப்லாம் இருக்கும் என்ன? ஓகே. சமைச்சு சாப்பிடுவோம். ஆ ரைட். ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் நடுக்கடலில் எல்லாம் போய் நிற்க அந்த பயணங்கள் எல்லாம் இந்த இடம் பார்க்குற இந்த இது ஆலையா? ஜிபிஎஸ் ஆலை. ஜிபிஎஸ்லாம் பார்க்குறோம். ஓகே. ஜிபிஎஸில் பார்க்குறது மற்ற வந்து பார் இது என்ன சாமன்? இது ரேடியோ. எல்லா போட்டுக்கும் இந்த மைக் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு என்ன? அதுல கதைக்க தெரியும் அவங்களுக்கு. கேக்கு 1000 கிலோமீட்டர் ஏன்னா நெட்வொர்க்ல வேலை சேர்ந்த மாதிரி ரேடியோ மாதிரி மற்ற வந்து இதான் வந்து ஜிபிஎஸ் பாருங்க. இதுல என்ன இது என்ன இப்போ வேலை செய்யறது? இது வந்துட்டு மயிலடி செட்டி போட்டு கிடந்தா அது காட்டு. இது ஜப்னா செட்டி. ஆமாம். ஷூ பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் நிற்கிற இடம் காட்டு தானே? ஓகே ஓகே. இதை பார்த்தா போறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இடங்கள் இடம் இதுகளை பார்த்தா டிரைவ் பண்ணுறது ஒரு ஒரு இதுகள் பிள்ளைச்சா பிள்ளைச்சா என்ன செய்வீங்க? அது கரையன் ஆக்கள்கிட்ட வந்து ரேடியோ மூலமாக காய்ச்சி வேறு ஆக்களை வர சொல்லி அப்படி ரைட் அப்படி கூட்டிகிட்டு வருவீங்க. பாருங்க வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருக்குது. வந்து படுக்கிற கட்டில் எல்லாம் இருக்குது. நிறைய நாள் நிற்க வழியாக படுக்கிற கட்டாயம் ஒரு இடம் பண்ணும். இது இது என்னென்னா இது போயா? ஆ அப்படின்னா இது ஜிபிஎஸ் போயா? ஆ இதை இது ஒன் பண்ணி விட்டு ஒரு நாட்டு கொடியிருக்கு தானே? ஆமாம். கொடியில் கட்டி விட்டா பண்ணையில் கட்டுறது போங்கலை. கொடியை கட்டி பண்ணையை விட்டுருவாங்க. பண்ணையை விட்டா பண்ணை அடைஞ்சிக்கிட்டு போகும் தானே. போட்டு வேற இடையும் பண்ணை வேற இடையும்
இது என்ன சார் பாதுகாப்புக்கு அந்த ஃபயர் ஆயினா ஃபயர் ஆயினா ஓகே ஃபயர் ஆயினா இது என்ன சாமான் இன்ஜினோ எந்த அப்பா சிடிபி வாஸ் இன்ஜினியா சிடிபி வாஸ் இன்ஜினியா அம்மா கூட தண்ணி நிக்குது இன்ஜினியர் கூட கலவுறாங்க இன்ன கலவுறாங்க தண்ணி மேல வரா தண்ணி ஊறும் பெரிய ஆ ரைட் ஒரு கீழ அன்னிக்கு மேல தண்ணி ரைட் ஓகே மூடு மூடு என்ன இது ஆ தெரியும் கலவுறா இப்ப எல்லாம் போட்டு தான் எடுப்போம் ஆமா அங்க குதிரை இருக்கா கிச்சன் ஏங்க இப்ப தான் போட்டு அக்கிடுடா கிச்சன் இருக்கா வாங்க சமைக்கிற இடமா நாகமுனே குசியார்ல பெண்ணானது என்ன குசினி இதுக்கு என்ன சமைக்கிற சின்ன இடமா கிடக்கு அடுப்பாங்க அடுப்பு ஆ ரைட் அடுப்பேன் இதுக்கெல்லாம் சமையல் ஜாமான் எல்லாம் இருக்கு அந்த அதில் ஒரு பெரிய குசினி இருந்தது சின்ன எங்க ரைட் ஓகே 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 இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக இல்லாமல் வந்து ஹார்டிட்டேறான்னா மேலே இம்மா உங்களோட அனுபவத்தில் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா எதுவும் ஒரு டேஞ்சரான ஒரு சம்பவங்கள் எதுவும் ஓ உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த இப்போ கடலில் நடக்கு மலையில் வந்து மின்னுமில்லை அப்போ காற்றுகள் வந்தால் கொஞ்சம் பாதிக்கும் அந்த நேரம் ஓட மாட்டோம்
ராத்திரி விசல் வந்தா ஓட மாட்டோம். நடுக்கடல நிப்பாடி நிப்பாங்க ஆங்கர் மாதிரி ஒன்று இருக்கு, அதை போடுவோம். நங்குரத போட்டு கட்டி கொண்டு நிப்போம், ஓட மாட்டோம். ஓட மாட்டோம். அந்த நங்குரம் இருக்குல்ல போறீங்க, அது எங்க போய் பிடிக்கும் நங்குரம்? அது பனியை பிடிக்காது, தண்ணியை தான் பிடிக்கும். தண்ணி தான் ரைட் ரைட். அதான் பனியை எங்க பிடிக்கிற நடுக்கடையிலேண்ணா? ஓகே. அப்போ உண்மையிலேயே வந்து இன்னே தான் வள்ளம் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். வள்ளத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சும்மா அவங்கள்ட்ட ஹெல்ப்போட வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். மேலதிகமாக என்ன விஷயம் வந்து ஓகே செட்டு பாட்டு செட்டு அது ஆ பாட்டு செட்டு அங்கே இருக்கு நல்லா. அப்போ ஒரு பெம்பளா இருக்கு மேண்ணே உங்களுக்கு போய் கடல்ல இருந்துட்டு வரேன். 20-25 நாளே ஓ 20-25 நாளே செட்டு நல்லா வேலை செய்யும். நாங்கள் வந்து செட்டு போட்டு கட்ட போற பாட்டை இவ்வளோ சத்தமாக படிக்கிறேன்னு சொல்லியா. இதுக்கு இருந்து பார்க்க முன்னுக்கெல்லாம் தெரியும். முன்னுக்கு என்ன கிடக்குன்னுப்பா தெரியும். முன்னுக்கு என்ன கிடக்குண்டுலாம் இங்கே இருந்து பார்க்க தெரியுமா? சிங்கள பாட்டு பாட்டு படிக்க கரண்ட் எல்லாம் பெட்டி பெட்டி இருக்கா? நல்ல பெட்டி இருக்கு. ரைட் ஓகே. நாலு பெட்டியா? ஆமா இங்க அப்புறம் வந்து இது என்ன சாமான்? இது வந்து அந்த ரேடியோ வந்து டியூனர் பட்டியன்னா. ஓகே ஆட்டோமேட்டிக் அண்டனா டியூனரா? ரைட் ரைட் சரிதானே. அப்போ ஓகே நன்றி. அங்கே நல்ல ஒரு விளக்கம் எல்லாம் காட்டுனீங்க நன்றியா. இந்த தான் நான் ஃபஸ்ட் டைம் பள்ளத்துக்குள்ளே வந்து பார்க்குறேன். அதான் சுட்டும்படி வந்ததில்லை. எது காவலங்களுக்கு உங்களுக்கு? ஓ கடவுள் தெய்வத்தை நம்பி தான் போகிறது என்ன உண்மையிலே? என்ன நடுக்கடலில் போய்க்கணும் விளையாட்டு ஒன்றும் தெரியாதானே? ஸ்டார்ட் பண்ணா? ரைட். இப்போ நீங்கள் சைவமா வேதமா? வேதம் வேதம். ஓகே எல்லாம் கடவுள் தான். சிங்கள பொடியில் வருவாங்க உங்களுடைய. இது வரைக்கும் நடுக்கடலில் போய் ஒரு பிரச்சனை என்ன இல்லை, ஒன்றும் நடந்தது இல்லை. கடவுள் துணியாக போயிட்டு சக்தி சார்ந்துருங்க. என்ன மீன் பெருசா உங்களோட கூடாம்புற சூரியதா? என்ன மீன் பெருசு? பெரிய மீன். ரைட் ஓகே. இது வரலாம் உங்களோட வரலாமா? நீங்க பெருசா? அப்போ ரைட் ஓகே. இன்னும் இருக்கு ரெண்டு இருக்கு உங்கள்ட்ட. தொழில அப்படி இப்போ எல்லாம் குறைவு தானே? ஒரு மாசத்துக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். மீன் இல்லையா? ஒரு மாதம் வந்து நீங்கள் வேலை செஞ்சு வேலை செஞ்சு பதினஞ்சு நாளில் ரெண்டு லட்சம் கிடைச்சேன். ஆ ரைட்டா ஓகே. எனக்கு 10 லட்சம் கிடைச்சது. 10 லட்சமா? 15 நாளில். ஒரு மாதம் போயும் இல்லை இல்லை 10-15000 மணிங்க தான் இருக்கு. சரி அப்படிதான் கிடைக்கும். கொட்டாவில் என்ன 15000? 10 லட்சம் கிடைச்சி இஞ்சால 15000 மண்டா இஞ்சி அதிர்ஷ்டந்தான் எல்லாம். அது சரி வீட்டுக்காரன் ஒரு எதிர்பார்ப்புடா இருப்பேன் கேட்கிறான். ஃபோன் பண்ணிக்கலாம். உழைப்பு இல்லையா? உழைப்பு எல்லாம் சொல்கிறான். எத்தனை பேர் பார்க்குற பிள்ளைய? மூன்று பிள்ளையெல்லாம். ஓகே அப்படியே வழி அமைப்பை காட்டி விட்டேன். சரி அவங்க மீன் அள்ளி என்ன என்ன செய்யறாங்க? ஐஸ் மீனை கொண்டு போற ஐஸ் முடியுதானே? அடுத்து வீச அப்புறம் புதுசாக நீங்கள் மீன் பிடிச்சாதே கே போடுறது. ஓகே 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 ஓகே.
குளிக்கிற கிணறு மாதிரி இதுக்குல தண்ணி இருக்கும், இதுக்குல இருந்து அள்ளி அள்ளி குளிக்கணும். ஐஸ்கட்டி எல்லாம் வெளியில எடுத்து போட்டுருக்கு. போகணுங்களா? அங்கே வரும் செருப்பு செருப்பா செருப்பு. ஐஸ் கட்டி இப்பெல்லாம் ஐஸ் கட்டி இதெல்லாம் மீன் போற ஐஸ் கட்டி. இன்னைக்கு வந்துட்டு தொழில் முடிகிற நான்கு அடி எல்லாம் எடுத்து வீச போயிருமாமா. ஆட்ட எல்லாம் அழுறது. நீங்களும் ஐஸ் கட்டி எடுக்கிறீங்க? குளிருமே இப்போ அதுக்கு தான் இது போட்டிருக்கேன். பாருங்க இத்தனை வள்ளம் நிற்கின்றலாம், பெரிய பெரிய வள்ளங்கள் எல்லாமா. எல்லாம் வள்ளம் தானடா என்று. அது என்ன குளிர் குளிருது? ஏ ஆ ஆ இந்தியாண்ட ரோலரா அதில் நிற்கிற அந்த பச்சையா? அங்கே நிற்கிறலாம் இந்தியாண்ட வள்ளமா பிடிச்சதா? அதுதான் ரைட்டு. அந்த வெள்ளங்களாவது அந்த வெள்ளங்களாவது எல்லாம் ஆ ரைட் ரைட்டான். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க, ஒரு பெரிய மீன் எல்லாம் வந்து அந்த நான் முதல் காட்டிய பெண் வந்து கீழே ஐஸ் கட்டியெல்லாம் போட்டிருக்கோம். இந்த வள்ளத்தின் ஒரு பகுதி அதுக்குள்ளே தான் மீனெல்லாம் எடுத்து வழியில் வந்து வெட்டி நிறுத்து கூலருக்கு ஏற்றிவிடும். இந்த கூலர்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன ஏற்றி கொண்டு கொழும்புக்கு போகும். பாருங்கள் இதில் வந்து அந்த மீன் வந்து நான் ஒரு 30-35 கிலோ வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் நிறம் வந்து இந்த மீன் வந்து 56 கிலோ வெயிட். பார்க்க வந்துட்டு ஓரளவு அவரேஜான மீன் வரைக்கும் 56 கிலோ நிற்கிது இந்த மீன். உண்மையிலே இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இப்படி மீனெல்லாம் பார்க்குறேன். ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கூலருக்குள்ளே வந்து பாருங்கள் ஐஸ் கட்டிங் மீனில் மீன் அடிக்கிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டியும் அடிக்கிறதுக்கு முழு மீனாகவும் அடிக்கிறதுக்கு. இப்போ நிறுத்து 56 கிலோ மீனெல்லாம் வந்து முழுசாக தான் பைப்பினம். ஸோ இந்த மாதிரி தான் அடிக்க வந்துட்டு தூரடங்களை கொண்டு போவினம். எனக்கு கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள உங்களுக்கு காட்டக்கூடிய எல்லாமே காட்டிட்டேன். வீடியோ அப்படிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.